ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா அரைக்கீரையோட மருத்துவ பயன்கள் தான். அது நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்றது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒண்ணு. இந்த அரைக்கீரையை வந்து நீங்க பயன்படுத்தும் போது, அதாவது தினமும் சிறிதளவு அரைக்கீரை உணவுடன் நீங்க சேர்த்து சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கும். அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரே லெவல்ல வச்சுட்டு இருக்கும். சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு சர்க்கரை நோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த அரைக்கீரை வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. அதனால வந்து சர்க்கரை நோய்க்கிறவங்க இதை எடுத்து பயன்படுத்துங்க, நல்லாவே பலன் தருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாய்ப்பால் நிறுத்த, அதாவது தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பிறந்து நீங்கள் தாய்ப்பால் 6 மாதமோ 1 வருஷமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் வந்து சொட்டு சொட்டாக வந்துட்டே இருக்கும், உங்களுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் நலியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாய்ப்பாலை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அரைக்கீரையை வந்து சமைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டுனே வரும்போது, அதாவது சாப்பிட்டுனே வரும்போது என்ன ஆகுனா, ஒரு வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை அப்படி சாப்பிட்டுனே வரும்போது ஒரு மாதத்துக்குள்ளாமே உங்களுக்கு வந்து இது கண்டினியூ நீங்கள் இந்த அரைக்கீரையை சமைச்சு உணவில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தாய்ப்பால் நின்று உங்களுக்கு சுத்தமாக கிளியராக நின்றுடும். அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிறுநீர் எரிச்சல். நம்ம வந்து யூரின் போகும்போது சிறுநீர் எரிச்சல், அதாவது யூரின் போகும்போது நம்மளுக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது அந்த இடம் வந்து அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுன்னா, இந்த சிறுநீர் கட்டி அப்புறம் சிறுநீர் எரிச்சல் இதெல்லாம் குணமாகறதுக்கு இந்த அரைக்கீரை வந்து மைய அரைச்சி என்ன பண்ணோம், எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து என்ன பண்ணோம், எருமாட்டு அதாவது எருமாட்டோடைய மோர் இருந்தால் அந்த மோரில் கலந்து தினமும் 2 வேளைக்கு குடிச்சுனே வரணும், சாயந்தரம் காலையில். அப்படி நீங்கள் 2 வேளைக்கு குடிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த சிறுநீரை கட்டி இல்லைன்னா சிறுநீர் எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் உங்களுக்கு குணமாயிடும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த அரைக்கீரையை நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு எலுமிச்சை சைஸுக்கு அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கினு, எங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல எரும மாடோடைய மோர் அந்த மோரில் தான் நீங்கள் இதை கலந்து குடிக்கணும். காலையில் சாயந்தரம் 2 வேளைக்கு குடிக்கும் போது உங்களுக்கு கிளியராக அந்த சிறுநீர் பிரச்சனை எல்லாமே கிளியராக நின்றுடும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சிறுநீருடன் ரத்தம், நம்ம யூரின் பண்ணும்போது கூட வந்து அப்படியே ரத்தம் வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த அரிக்கீரையை வந்து எடுத்து நீங்கள் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து குணமாகுது. அதாவது அரிக்கீரையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, நிழலில் வந்து உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கணும். எப்பவுமே வந்து இந்த நம்ம இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை காய வைக்கிறதா இருந்தாலும் வெயிலில் காய வைக்கக்கூடாது, அதோடைய பலன் போயிடும். நீங்கள் நிழலில் காய வச்சு இந்த அரிக்கீரையோடைய இலையை எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கின்னு ஒரு 30 கிராம் தூளை எடுத்து என்ன பண்ணோம், 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி அதை என்ன பண்ணோம், ஒரு பாதி சுண்டாலும் காய்க்கிட்டு அந்த என்ன பண்ணோம், பாலும் கற்கண்டும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணோம், குடிச்சுட்டே வரணும். அதாவது காலையில் சாயந்தரம் இப்படி 2 வேளைக்கும் நீங்கள் வந்து குடிச்சுட்டே வரணும். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், இந்த அரிக்கீரையை நீங்கள் அறுத்து என்ன பண்ணோம், நிழலில் காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கின்னு 30 கிராம் அளவுக்கு அதை எடுத்து என்ன பண்ணோன்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாதியாக்கி பாதியாக சுண்டுற வரைக்கும் ஆக்கி அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பாலும் கற்கண்டும் அது கூட சேர்த்து காலையில் சாயந்தரம் 2 வேளைக்கு நீங்கள் இப்படி குடிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த சிறுநீருடன் சேர்ந்து ரத்தம் வர்ற பிரச்சனை வந்து சுத்தமாகவே அப்படியே போக போக படிப்படியாக கம்மியாகி உங்களுக்கு முழுமையாக குணமடையும். இந்த அரிக்கீரையோடைய மருத்துவ பயன்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். இந்த மாதிரி பிரச்சனை யாராவது உங்கள் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது இருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.